நண்பர்களே உங்கள் அனுஷம் ஆர்விசேகர் இந்த காணொளியில் திருப்பதி பெருமாள் அணியும் மரகத பச்சையின் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் யாரெல்லாம் மரகத பச்சை அணிய வேண்டும் என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் மரகத பச்சை மரகத கல் என்பது ஒன்பது நவரத்னங்களில் ஒன்றாகும் இது நவகிரகங்களிலே புதனுக்குரிய ரத்தனமாக மரகதம் கருதப்படுகிறது மரகத கல்லின் ஆங்கிலேய பெயர் எமரால்டு ஏழு மரகத லிங்கங்கள் இந்திரன் மூலம் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த மரகத லிங்கங்களை இந்திரனே பூஜித்து வந்தராம் இந்திரலோகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வேதாரண்யம் திருக்குவளை திருக்கரவாசல் திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருவாயுமூர் என்ற ஏழு இடங்களில் உள்ள சிவன் கோயில்களுக்கு தலங்கள் சப்த விடங்க தலங்கள் என்று பெயர் விலைமதிப்பில்லாத இந்த மரகத லிங்கங்களை மக்கள் வழிபாட்டிற்காக இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கொடு அமைத்து கொடுத்துள்ளார் மரகத பச்சை யாரெல்லாம் அழியலாம் மரகத பச்சை மிதுனம் கன்னி ராசியுடையவர்கள் இந்த மிதுன கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க கன்னி ராசியில் பிறந்த அணியலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதிங்கிறது இதனுடைய மூல அதிபதி புதன் பகவானாகும் ஜாதகத்திலே புதன் திசை புதன் புக்தி புதன் பார்வை நடப்பவர்களும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூன்று ஆகிய எண்களிலே பிறந்தவர்களும் மரகத பச்சை அணியலாம் மரகத பச்சை மனநிலை பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக அணிய வேண்டும் புத்தி சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை இருக்காது அதிகமாக அவங்களால புத்தி ஒரு கூர்மை இல்லாத நிலையில் இருப்பாங்க படிக்க முடியாது கல்வியில் தடைகள் ஏற்படும் கல்வியில் கற்க ஆர்வம் இல்லாதவர்கள் இவர்கள்லாம் வந்து புதன் சரியாக இருக்காது ஜாதகத்தில் அப்போ அந்த அந்தமாரி ஜாதகர்கள் கண்டிப்பாக இந்த மரகத பச்சையை அணிய வேண்டும் மரகத பச்சையை ஜாதகத்தில் புதன் வலுவில்லாதவர்கள் நீச்சமடைந்தவர்கள் அம்சத்திலேயே நீச்சமடைந்தவர்கள் புதன் பகவான் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்கள் அமர்ந்திருந்தாலும் பகைஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் புதன் பகவானுக்கு பாப கிரகங்கள் பார்வை ஏற்பட்டாலும் ஜாதகத்திலே கட்டாயமாக இந்த மாதிரி ஜாதகக்காரர்கள் கட்டாயமாக மரகத பச்சை அணிந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் மரகதம் அணிவதால் என்ன பயன்கள் மரகத கல்லை அணிந்து கொள்வதால் நல்ல மனோபலம் கிடைக்கும் மனசில் வந்து ஒரு தைரியம் வரும் எதையும் திட்டமிட்டு செய்யும் ஆற்றலும் அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் பெருகும் கல்வியிலே மற்றும் தகவல் தொடர்பிலே நல்ல மேன்மை அதாவது நல்ல பேச்சாற்றல் இருக்கும் மற்றவர்களை பேசி அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கும் இவையெல்லாம் மரகத பச்சை அணுகின்ற போது அந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது புதனுக்குரிய மரகதத்தை லிங்க வடிவிலே வழிபடுவது சிறந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த புதபாவனுக்கு வந்து திருவெண்காட்டில் இருக்கார் இவருடைய ஸ்தலம் வந்து திருவெண்காடு சீர்காழிக்கு அருகே ஒரு எட்டு கிலோமீட்டரில் பத்து கிலோமீட்டரில் இருக்கிறது புதன் பகவானுடைய திருத்தலம் இங்கே புதனனுடைய ஸ்தலம் இது இங்கே வந்து ஒரு பெரிய சிவலிங்கத்துக்கு மரகத்தில் இருக்கார் மரகதலிங்கத்தை சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் புதனுக்குரிய மரகத லிங்க வடிவில் வழிபடு சிறந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன சிலைகளும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில மன்னர்கள் மரகத கல்லில் லிங்கத்தை வடிவமைத்துள்ளனர் மன்னர்கள் இந்த வகை லிங்கங்கள் கோவிலில் வைத்து வழிபடுவதை சிறப்பு என்று கருதினார்கள் மரகத லிங்கத்தை வணங்குவதன் மூலம் சகலவிதமான தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி அடைய முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அதாவது கோயில் எதுக்கு மரகத லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா வருகின்ற பக்தர்கள் மரகத லிங்கத்தை வணங்குகின்ற போது அதிலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஆகர்ஷண சக்தி மூலம் அவருடைய உடலில் இருக்கின்ற தோஷங்கள் கண் பார்வை கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடுகிடும் என்பதற்காகவே கோயில்களிலே மரகத லிங்கத்தை சிலை வடிவமாக வழிபட்ட காலம் அது கல்வி ஆரோக்கியம் அரசருக்கு நெருக்கமான பதவியில் அமரும் போகத்தை
அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது மரகதலிங்கம். ஆகையால் தான் அவர்கள் மரகதலிங்கத்தை கோயிலிலே சிவன் கோயிலிலே வைத்து வழிபட்டார்கள். வியாபாரத்திலே விருத்தி அம்சம் பெறவும் மரகதலிங்கத்தை வணங்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் திருவுருச் சிலையானது மரகதத்தில் ஆனது என்று கூறுகிறார். திருவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், இந்த திருவாபுரி பாலசுப்ரமணிய கோயில் என்கிறது சென்னைக்கு மிக அருகிலே மீஞ்சூர் என்ற இடத்திலே, சென்னைக்கு வடமேற்கே சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையிலே சென்னையிலிருந்து 23 கிலோமீட்டரிலே இடது பக்கம் மேற்கே பிரியும் சாலையிலே உள்ளது. இங்குள்ள சிலைகளில் பாலசுப்ரமணிய சுவாமி ஆதி மூலவர். நவகிரகம் தவிர மற்ற சிலைகள் எல்லாமே மரகத பச்சை கல்லில் செய்யப்பட்டவை. கொடிமரத்துக்கு அருகில் உள்ள முருகப்பெருமானின் மரகத பச்சை மயில் கொழுவாக வீற்றிருக்கிறது. கோவிலின் தென்மேற்கு மூலையிலே மரகத கல்லில் சூரியனார் சிலை இருக்கிறது. நேரில் எதிரில் கிழக்கே திருமுகம் கொண்ட மரகத விநாயகர் ராஜகணபதி அமர்ந்திருக்கிறார். முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் சிலை உள்ளது. இதுபோன்ற பெரிய மரகதலிங்கம் வேறு எங்குமே இல்லை. இதுபோல் எல்லா விக்கிரகங்களும் மரகத பச்சை கல்லில் உள்ளது. இது வேறு இந்த மாரி ஒரு காட்சியை எல்லா கிரக மூல விக்கிரகங்களும் மரகத கல்லிலே வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு வேறு எங்குமே கிடையாது, எந்த கோயிலுமே கிடையாது. ஆகையால் நீங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருவாபுரி பாலசுப்ரன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மரகத லிங்கத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கை உன்னதமடையும். திருப்பதி பெருமாள் அணியும் மரகத பச்சை. ஏழுமலையானின் ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் 500 கிராம் கொண்ட பச்சை மரகத கல்லாகும். அதான் 1/2 கிலோ. இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லை. இந்த காலகட்டத்தில் கூட இதனுடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்னன்னு யாராலும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியவில்லை. இந்த பச்சைக்கல் மரகதத்தை விசேஷ நாட்களிலே திருப்பதி பெருமாளுக்கு அலங்காரம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்திலே புதன் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வலுவாக இருந்தால் கண்டிப்பாக மரகத பச்சை அணிய வேண்டியதில்லை. ஆனால் வலி விழுந்திருந்தாலோ, நீச்சமிடந்திருந்தாலோ, அல்லது அந்த மறைவு ஸ்தானங்களாக 6, 8, 12 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தாலும், புத பகவானுக்கு தீய கிரகங்களின் பார்வை ஏற்பட்டிருந்தாலோ ஜாதகத்திலே, இப்படிப்பட்ட ஜாதகர்கள் வாழ்க்கையிலே மந்த நிலையோடு இருப்பார்கள். புத்தி கூர்மை இருக்காது. கல்வியிலே தடை ஏற்படும். இவையெல்லாம் கல்வியிலே ஒருவர் பிஹெச்டி மட்டும் ரிசர்ச் மட்டும் படிக்கணும், புத பகவானோட அருள் இருக்கணும், அவருடைய வலுவாக ஜாதகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் தான் பிஹெச்டி போன்ற கல்விகளிலே சிறந்து திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்திலே புதன் வலுவில்லை என்றால், நவாம்சத்திலே புதன் நீச்சமடைந்து காணப்பட்டால், கண்டிப்பாக நீங்கள் மரகத பச்சை அணிந்தால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும். தோல்விகளை எல்லாம் மறந்து வெற்றிப்படிகளிலே மேலேறி கோலச் சொல்லாம் என்று கூறிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனுஷம் ஆர்விசேகர். உங்களுக்கு இந்த காதலில் பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம்.